அனைவருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, அதற்கேற்ற ஊதியம், அதை கொண்டு வாழும் பெருமைமிக்க வாழ்வு. நமது சின்னம் விவசாயி. போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை. ஃபேம், நிறைய பேர் எனக்கு நான் பிக் பாஸ் 5 ஜாயின் பண்ண போகிறேன்னு ஒரு போஸ்டர் அனுப்பிச்சிருக்காங்க. யாருமே அந்த மாதிரி எனக்கு அப்ரோச் பண்ணல. ஆனால் அப்ரோச் பண்ணால் கூட இந்த தங்கத்தை விட்டுட்டு என்னால் போக முடியாது. பிக் பாஸ் சீசன் 5 பொறுத்த வரைக்கும் ஜூலை 2nd வீக் இந்த சீசன் வந்து ஆரம்பிச்சிருவாங்க. 5th சீசன் அப்படின்ற ஒரு பேச்செல்லாம் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி கமல்ஹாசன் அவர்களுக்கு பதிலாக சிம்பு தான் வந்து அவன் டாக்ஸில் இருக்காங்க பிக் பாஸ் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்ற ஒரு விஷயம்லாமும் போயிட்டு இருக்கு. சைட் பை சைட் யார் யாரெல்லாம் கண்டஸ்டண்ட்டாக இருக்க போகிறாங்க, யார் யாருக்கிட்டலாம் இப்போ பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டு, கலந்துக்க போகிறதே ஒரு 14 பேர் தான் நினைக்கிறேன், பட் இருந்தாலும் 30 லிஸ்ட்டை தாண்டி போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி லிஸ்ட்டில் வந்தவர் தான் நக்குல் அப்படின்னு சொல்லணும். ஸோ நக்குல் அவர்கள் அஃபீஷியலாக அவரோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியிலேயே மென்ஷன் பண்ணியிருக்காரு, என்னன்னா நான் பிக் பாஸ் 5க்கு போகிறேன், வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா அவங்களோட குழந்தைய விட்டுட்டு என்னால் பிரிஞ்சிருக்க முடியாது, ஸோ அதுக்கான சான்ஸே கிடையாது, நான் பிக் பாஸ் 5லாம் போகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஃபீஷியல் கன்ஃபர்மேஷன் ஒன்று கொடுத்துருக்காரு. நம்ம பேட்டர்ன், பிக் பாஸ் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து குழந்தை, அவங்களோட குழந்தைய விட்டுட்டு வந்து உள்ள பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க, அது ஒரு பயங்கர இமோஷனல் ஸ்டோரி மாதிரி போயிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ லாஸ்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா ரியோ, அதுக்கு முன்னாடி சாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேட்டகரியே இருக்கு அந்த ஒரு ஃபீலிங் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி இந்த வாட்டி நக்குல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம், எதிர்பார்த்தோம், பட் இல்லை நக்குல் வந்து உள்ளே போகலை அப்படின்ற ஒரு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் அவரே கொடுத்துருக்காரு. அண்ட் இது போக 30 பேர் கொண்ட குழு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஆல்ரெடி 30 பேருக்கு தாண்டி லிஸ்ட்லாம் போய்கிட்டு இருக்குன்னு சொன்னேன், அதில் வந்து சில பேர் இன்னும் ஆட் ஆகிட்டே இருக்காங்க. ரீசெண்டாக வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்கு, அவங்க பாட்டு பாடுறது அவ்வளோ ட்ரெண்டிங்காக இருக்குது, ஒரிஜினல் சாங்கை விட இவங்க சாங் இன்னும் ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படின்னு சில விஷயம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் எதாக இருந்தாலும் சுனிதா வந்து இந்த வாட்டி பிக் பாஸ் 5க்குள்ளே போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்கன்றா சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தமிழ் அவ்வளோவா தெரியாது. சீசனுக்கு சீசன் சில பேட்டர்ன்ஸ் இருக்கும், அதில் தமிழ் தெரியாமல் உள்ளே போயிட்டு தமிழில் பேசணும், சுனிதா தமிழில் பேசுங்க அப்படின்ற விஷயம் எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து நடக்கிறதுக்காகவே வந்து ஒரு கண்டஸ்டன்ட் உள்ளே இருப்பாங்க, தமிழ் தெரியாத கண்டஸ்டன்ட். ஸோ அந்த ஒரு அடிப்படையில் சுனிதா உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே கோபம் வர, ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான ஒரு கேரக்டர்ஸ்லாம் உள்ளே அனுப்புவாங்க, அந்த அடிப்படையில் வந்து மன்சூரிகாந்த் சார் வந்து உள்ளே போகிறதா ஒரு பேச்சு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் பற்றி சொல்லணும்னா ஒரு சிங்கரும் இருப்பாங்க, டான்சர் இல்லைன்னா சிங்கர் இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த க்ரைட்டீரியாவில் சிங்கர் ஆந்தனி தாசன் வந்து உள்ளே இந்த வாட்டி பிக் பாஸ் 5க்குள்ளே போக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது வந்து நம்ம யாருக்குமே தெரிய போகிறதில்ல அன்டில் ஜூன் 2nd வீக். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து லைட்டாக பொறுமையாக இருந்து தான் ஆகணும். அதுக்குள்ளே வந்து இந்த 20 பேர், 30 பேர் லிஸ்ட் வந்து ஒரு 100 பேர் தாண்டி போகும், அதுலேருந்து 14 பேர் தான் போவாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ ஃபைனலாக இது உங்களுக்கான க்வெஸ்சன், இந்த வாட்டி பாஸ் சீசன் 5க்குள்ளே இந்த ஒரு பர்சன் வந்து கண்டஸ்டண்ட்டாக உள்ளே போனால் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னா நீங்கள் யார் வந்து உள்ளே போகணும்னு நினைப்பீங்க? கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கு, ஷேர் பண்ணுங்க. நமது சின்னம் விவசாயி. போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.